ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023-24 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியானது வருகின்ற 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 ராத்திரி 22 விடியற் காலையில் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் 12 ஒரு முறை 12-13 ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அதாவது 30 ட்ராவல் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வருஷத்தை எடுத்துப்பார். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு வருஷமாக இருந்தாலும் நமக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மேஷராசிக்கு பெயர்ச்சியாகின்ற குரு பகவான் அவருடைய பார்வை பலத்தினால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த இடத்த வளப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய பார்வைகள் அப்படின்ட்டு பார்த்தா 5, 7, 9. நடுவில் சில பேர் வந்து மூணாம் பார்வையும் இருக்குங்கிறார், ரெண்டாம் பார்வையும் இருக்குங்கிறார். அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் 5, 7, 9 ஆகிய பார்வைகள் குரு பகவானுக்கு வளத்தை தரக்கூடிய பார்வைகள். அவர் இருக்கிற இடத்த கூட இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். ஏப்ரல் மாதம் 2023-21 21 ஏப்ரல் 2023 1 மே 2024 வரைக்கும் மேஷராசியில் இருக்கார். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 டிசம்பர் 31 2023 செப்டம்பர் 6 டிசம்பர் 31 வரைக்கும் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். வக்கரகதினா சூரியனுக்கு ரிலேட்டிவாக பார்க்கும் பொழுது குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றும். ஆனால் அந்த இல்யூஷன் கூட மனிதர்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தும். அவரவர்களின் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் சில பேர்த்துக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஜாதகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதை பற்றி கவலைப்படவாதான் வேண்டாம். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது வந்து கோயில்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க பெரியவர்கள். அதே சமயம் மனிதர்களுக்கு, மனிதர்களின் ஆரோக்கியம், மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றி சொல்கிறதுக்கு திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு மரபாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த 2023 குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிநாதனான குரு 4 இடத்துல இருந்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் தான், அதாவது ஆரோக்கியத்தை முன்னேற்றத்திற்காக தான் அவர் செலவு பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 7.5 சனி இருந்த வரைக்கும், ஜனவரி மாதம் வரைக்கும் சனி பார்வையில் குரு இருந்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டிருந்தது. இப்போ அதெல்லாம் குறைய துவங்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமைகள் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் மேன்மையுறுவார்கள். குழந்தைகளின் திருமண யோகம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக இழந்த மரியாதையை பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய நேரம் இது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடம்பில் இருந்த அசதியும் சோர்வும் வெளியேறும் ஆண்டாக இருக்கும். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தது, சுப செலவெல்லாம் ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் இது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான 9 இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையால் ஆதாயம் ஏற்படும். தந்தையின் மூலமாக உங்கள் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். முதலீடுகள் செய்யக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு பலன் சொல்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எதை எடுத்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படும். 5 இடத்துக்கு குரு போயிருக்காரு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அமரக்கூடிய வாய்ப்பு இந்த வியாபாரிகளுக்கு ஏற்படும். பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும்.
முடிந்தவரை உங்கள் முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். என்ன காரணம்னா, உடல் ரீதியான செலவுகள்லாம் அப்பப்போ போய் டெஸ்ட் எடுக்கிறது, அப்பப்போ போய் மருத்துவ உதவி நாடுறது பெருசாக இருக்காது. இதுவரைக்கும் இருந்த ஆப்ரேஷன் செலவு, இரத்த இழப்பெல்லாம் இனிமேல் கிடையாது. குழந்தைகளால் ஏற்பட்ட செலவுகளும் குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் விலகும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட தொழில், வியாபாரம், உத்தியோகம், அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். உங்களுடைய தந்தைக்கு எப்படி நல்ல விஷயம் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தைக்கும் இப்பொழுது ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவருடைய, அதாவது வாழ்க்கை துணையின் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் பெருமையை சேர்ப்பார்கள்னு சொன்னேன். எதனால் பெருமையை சேர்ப்பார்கள்னா, ஐந்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. குழந்தைகள் நல்ல ரேங்க் வாங்குவாங்க, நல்ல வேலையில் சேருவாங்க, நல்ல வருமானத்தை ஈட்டுவார்கள், அதே சமயம் ஸ்திர சொத்துக்களையும் வாங்குவார்கள். நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா, அது உங்கள் கைக்கு வரத்துக்குண்டான நேரமாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. குறிப்பாக ஒரு விஷயம், உங்களை ஒதுக்கிய உங்கள் உறவினர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயம் விலகும் ஆண்டாக தனுசு ராசிக்கு இருக்க போகிறது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மாற்றங்கள், ஏற்றங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்வையில் சனி வக்கரகதியில் இருக்கின்ற பொழுது குரு வக்கரகதி அடைவார் செப்டம்பர் 6ஆம் தேதி. செப்டம்பர் 6லேருந்து நவம்பர் 21 வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நவம்பர் மாதத்தில் ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு, அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது தசமஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆவார், அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டுமல்லாமல் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை, நீங்கள் துர்கையை வழிபட வேண்டும். துர்கா சூக்தம் சொல்லி வழிபட்டீங்கன்னா, எனக்கு துர்கா சூக்தமே வாயில் வராது சார் அப்படின்ட்டு சொல்கிறேல, கவலையே படாதீங்க. யூடியூப்பில் இருக்குது, அந்த யூடியூப்பில் இருக்கிற துர்கா சூக்தத்தை நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. பணம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வேதம் படித்த பிராமணர்களை வீட்டுக்கு, ஒரு ரெண்டு வேதம் படித்த பிராமணரையோ இல்லை 4 பேர்த்தையோ வீட்டுக்கு கூப்பிடுங்க. அவங்களுக்கு தட்சிணையை கொடுங்க. என்ன, ஒரு 2000 ரூபா செலவாகும். மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த வேத மந்திரங்கள் உங்கள் வீட்டில் முழங்க 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 உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரக்தி மனப்பான்மை விலகும். இதுநாள் வரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு வெளியேறும். நெகட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத மந்திரங்கள் வீட்டில் ஒலிக்கிறது தான். இப்போவும் என்ன காரணமாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் வேத மந்திரங்கள் ஒழிச்சுட்டு தான் இருக்குது. என்னை போன்ற பலர் வீட்டில் வேத மந்திரங்கள் ஒழிச்சுட்டுருக்கு. சில சமயம் எனக்கு நேரம் இருந்ததுன்னா, ரெக்கார்டிங் இல்லை, உங்களை மாதிரி கன்சல்டேஷன் இல்லாத நாட்களில் என்னுடைய நேரம் இருந்ததுன்னா, அந்த டைமில் வேத மந்திரங்களை சொல்லும் பொழுது நானும் அடியேனும் அமர்ந்து சொல்லக்கூடிய தகுதியை பெற்றுள்ளேன். அதை சொல்வதன் மூலமாக என்னுடைய மனசுலையும் உடம்புலையும் வைராகியம் மட்டுள்ள தெம்பும் தைரியமும் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு அது தேவை. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நேரம் இது. ஆனால் தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கணும். என்ன காரணம்னா, ராசிநாதன் குரு சனி பார்வையில் வர்றதுனால. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் மெத்தன போக்கு இல்லாமல் இருக்காதிங்க. நாளைக்கு பண்ணிக்கலான்னு எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. நிறையா பேசுகிற மாதிரி வருது. பேசுங்க, நிறையா பேசுங்க. நிறையா பேச 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 அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு நிறையா ஞானம் வளரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் மருத்துவர்கள், இந்த தனுசு ராசியில் பிறந்த மருத்துவர்கள், இந்த தனுசு ராசியில் பிறந்த ப்ரொஃபஷ்னல்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவர்களுக்கெல்லாம்
வளர்ச்சியை சந்திக்கும் ஆண்டாக இருக்கக்கூடிய நேரம் இது. இடமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ப்ரமோஷனோடு கிடைக்கக்கூடிய மரியாதையோடு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் காரணத்தினால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய கருப்பண்ணசாமி, மாடசாமி, இந்த மாதிரி தெய்வங்கள், அம்பாள், அதாவது உக்ர தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. தனுசு ராசிக்காரங்க உக்ர தெய்வங்களை வழிபட வேண்டும், பைரவரை வழிபட வேண்டும். இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபடுறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல், எடுத்த காரியத்தில் வீரத்தோடு செயல்பட்டு உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கும் எதிரிகளை துவம்சம் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தி வெற்றியடைவதற்குண்டான யோகத்தை பெறும் ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, இந்த வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு அனைத்து நல் வழிகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த தெய்வங்களின் பாதார வந்தங்களில், அதாவது காவல் தெய்வங்களின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.